ஒதுங்க நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 4 வேர்ல்டு பிரெயில் டே வந்து உலகம் ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது என்ன வேர்ல்டு பிரெயில் டே அப்படின்னா, இந்த பிரெயில் அப்படின்றது ஒரு கான்செப்ட், ஒரு கரிக்குலம் அப்படின்னே சொல்லலாம். பிரான்சை சேர்ந்த லூயிஸ் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரெயில் கான்செப்ட் வந்து கண்டுபிடிச்சார். 1809 வந்து அவர் பிறந்தார். அவரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா சிறு வயசுலேயே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்வை போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார், அவர் வந்து ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து ரீடிங் அண்ட் ரைட்டிங் சிஸ்டம்மை வந்து ஒரு புதுவித மெத்தடில் வந்து கண்டுபிடிச்சார். அதுதான் வந்து பிரெயில் மெத்தட். ஸோ அந்த ஒரு பிரெயில் கான்செப்ட், அந்த ஒரு பிரெயில் கரிக்குலம் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. 1916 பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் நிறைய ஸ்கூல்ஸில் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. படிப்படியாக உலகம் முழுவதும் வந்து இந்த கான்செப்ட் வந்து வெற்றிகரமாக வந்து செயல்பட்டுட்டு வந்தது. 1852 பார்த்திங்கன்னா லூயிஸ் வந்து இறந்து போயிட்டார். ஆனால் அவர் கண்டுபிடித்த இந்த கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாட்டிலையும் வந்து பிரபலம் அடைஞ்சது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் த இம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் விஷுவல் டிசபிலிட்டிஸோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா உத்தராகண்ட் டேராடூனில் இருக்கு. அதோட ரீஜனல் சென்டர் சென்னையில் இருக்கு. இங்கே பல வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் டிசபிலிட்டி, அதாவது பிளைண்ட் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வந்து படிக்கிறாங்க, அவங்களுக்கு உண்டான திறமையை வளர்த்துக்கிறாங்க, ஒகேஷனல் ட்ரைனிங்கை கற்றுக்கிறாங்க. ஸோ இந்த சென்டரோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட திறமைகளையும் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதும் நிறைய சர்வீசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பிளைண்ட் பீப்புளுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும். ரோடு கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது, இல்லை ஒரு விஷயத்தை அணுகிறது, அக்காமடேட் பண்ணுறது, ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த பிரெயில் கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சசிபிலிட்டி மற்றும் இண்டிபெண்ட்டாக அவங்க வந்து இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பெரிய அளவுக்கு வந்து இந்த பிரெயில் கான்செப்ட் வந்து உதவும். அதை வந்து இங்கே வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் விஷுவல் டிசபிலிட்டி சென்டர், இங்கே சென்னை சென்டர் வந்து அந்த கான்செப்டை அற்புதமாக வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த பிரெயில் கான்செப்டை பற்றி பேச போகிறோம். இந்த சென்டரோட சென்டர் ஹெட்கிட்ட நம்ம வந்து இங்கே என்னென்ன சர்வீசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க, இந்த பிரெயில் கான்செப்ட் எப்படி அவங்களுக்கு உதவுது அப்படின்றத பற்றி பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு பிரெயில் டே வந்து ஃபங்க்ஷன் நடந்தது, அதில் மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களோட திறமையெல்லாம் வந்து காண்பிச்சாங்க. அந்த வேர்ல்டு பிரெயில் டே பற்றி பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் தி எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் விஷுவல் டிசபிலிட்டிஸோட சென்னை ரீஜனல் சென்டர் ஹெட் டாக்டர் ஸ்ரீபிரியா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. ஓகே ஓகே. 211th பர்த்டே ஆஃப் லூயிஸ் பிரெயில், வேர்ல்டு பிரெய்லி டே, ஸோ செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா விஷுவல் டிசபிலிட்டி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப வருஷமாக வந்து சேவைகள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த சென்டரோட சேவைகளை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள். குறிப்பாக சொல்ல, இந்த சென்டர் வந்து 1988 இங்கே தொடங்கப்பட்டது. இங்கே தொடங்கப்பட்டது பார்க்கவும் பக்கத்தில் வந்து ஏற்கனவே ஸ்கூல் இருக்கிறதுனால இங்கே இருக்க மற்ற திருப்பி ஸ்கூல் ரெப்பிடேஷன் பண்ண வேண்டாம் அவங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் பயிற்சியோடு தொடங்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே அங்கே மேல் படிப்பு, அதாவது பிஎட் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ், ஸ்பெஷல் எஜுகேஷன், இதில் வந்து பார்வை குறைபாடு உள்ளவங்க மட்டும்தான் படிக்கிறது கிடையாது இந்த கோர்சஸ். இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து எப்படி நம்ம பார்வையற்றவர்களுக்கு ஆசிரியர்களாக போகலாம் அப்படின்ற பயிற்சி கொடுக்கப்படுது, அது நடக்குது. தொழில் பயிற்சின்னு பார்க்கும்போது இப்போ 5 விதமான தொழில் பயிற்சி நடந்து கொண்டு இருக்கு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதல்ல இது பார்க்கும்போது புதுசாக பார்வை இழந்தவங்க, கொஞ்ச நாள் நல்லா பார்வை இருந்து இழந்தவங்க, அவங்க எப்படி தன்னை வந்து தற்காத்து கொள்வது, எப்படி தன்னை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்திக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸ். அதில் பண்ணும்போதே அவங்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு தன்னம்பிக்கை கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும். ஓகே, என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணுறாங்க? இப்போ வந்து விஷுவல் டிசபிலிட்டி, அது ஓகே, எந்தெந்த ஊர்லேருந்து வராங்க, என்ன டைப் ஆஃப் விஷுவல் டிசபிலிட்டியோட வராங்க, அதாவது ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும்ல, ஒரு ஒரு கிளாஸ்லேயும் வந்து ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ டோட்டலாக அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பேர் படிக்கிறாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் பார்த்திங்கன்னா மோர் தென் நமக்கு ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இருக்காங்க. இதில் முக்கியமாக இதுக்கு நான் பதில் சொல்லணும்னா, இதனுடைய தலைமைச் செயலகம் பார்த்திங்கன்னா நமக்கு டேராடூனில் இருக்குது. ஓகே. இங்கே மண்டல நிலையம்னு இது ஒன்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, ஈவன் புதுச்சேரி, இங்கே இருக்கக்கூடிய பார்வையற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய லைஃபோட வாழ்க்கையோட முன்னேற்றம் ஏற்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதுக்கோசம் சவுத் இந்தியா ஃபுல்லாக
சதன் அரினா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் என்டையர் சதன் அரினா. ஸோ இவங்களுக்கு தொழில் பயிற்சின்னு பார்க்கும்போது, தொழில் பயிற்சி கேட்கும்போது ஒவ்வொரு கோர்ஸும் இப்போ பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாங்க, 10 ஏன்னா வந்து பயிற்சி நமக்கு அவங்களுக்கு தரப்படி தான் இருக்கும். இந்த இதுபட்ட டிப்ளமோ அண்ட் பிஎட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அது ரீஹாபிலிட்டேஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்புறம் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியோட அங்கீகாரம் பெற்றிருக்கனால ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டேக் எடுப்பாங்க. டிப்ளமோ வந்து பட்டய படிப்பு, அதுக்கு வந்து 25 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்குவாங்க. இதுக்கப்புறம் பார்க்கும்போது இவங்க வேலை வாய்ப்பு தேடுறதுக்கோசம் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர்னு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெல்லாம் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது அந்த ஜாப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள அப்ளை பண்ண வைப்பேன். எக்ஸாம்ஸ் எக்ஸெட்ரா இதெல்லாம் வருவாங்க, வேலைக்கு அவங்கள நேர்காணல் ஏற்படுறதுக்கு நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இந்த பிரெயில் புக்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, பிரெயில் புக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்தாபனத்தில் அதை செயல்படுறாங்க. நமக்கு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய எல்லா சிலபஸஸுமே தமிழாக இருந்தாலும் சரி இங்கிலீஷாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் புக் பிரிண்ட் பண்ணுறாங்க. இந்த பிரெயில் ப்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் இந்த வேர்ல்டே பார்த்தா ரெண்டு சைடுமே பிரெயில் பேஜிங் ப்ரீஸ் பண்ணுறது இவங்க தான். இப்போ நடக்கக்கூடிய ஜென்ரல் எலெக்ஷன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா பேலட் பேப்பர்ஸ் பிரிண்டிங் கூட இங்கே தான் வருவாங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. இந்த 1-12 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மட்டும்தான். அப்போது மற்றவங்களுக்கெல்லாம் புக்ஸ் எல்லாம் பண்ணலான்னு ஒரு கேள்வி உங்களுக்கு ஏற்படலாம். அப்படி யாராவது உங்களுக்கு ஹெல்பர்ஸ் தெரியணும் வேணும்னா அவங்க சாஃப்ட் காப்பியில் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா இங்கே நாங்கள் கன்வர்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமைஸ் ரேட்டில் கொடுப்போம். வேர்ல்டு பிரெயில் டே வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா January 4th வந்து வேர்ல்டு வைட் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டே வந்து இந்த சென்டரில் நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறீங்க, அதோட நோக்கம் என்ன, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த வேர்ல்டு பிரெயில் டே மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அதை பற்றி சொல்லுங்கள். பிரெயில் அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு ஒரு பொதுவான விஷயமா இருக்கலாம், ஆனால் வந்து பார்வை குறைபாடுள்ள மாணவர்கள் பார்த்தா அன்றாட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அது. அது எதுக்குன்னா நம்ம நினச்சிக்குவோம் இல்லை அவங்களுக்கு தான் ஒரு விஷயம், அவங்களுக்கு ஒரு சுதந்திரத்தன்மை தரத்துக்கும் சமூகத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பங்களிப்பு ஏற்படுறதுக்கும் மற்றவங்களுமா தனக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துனா அது பிரெயில் தான். தன்னுடைய அவங்களுடைய எந்தளவுக்கு சிறப்பாக இருக்காங்க தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறக்கு ஒரு மீடியமாக கூட இந்த பிரெயில் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ பிரெயில்ன்றது அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது கற்றுக்கிறதுக்கு நிறைய அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்கும் பெரிய அளவுக்கு இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளான உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் வண்டி ஓட்ட கற்றுக்குறீங்க, எதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ்? ஸோ லைசன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் எப்படி கிடைக்குதோ இல்லை போகிறீங்களோ அதே மாதிரி தான் பிரெயில்ன்றது அவங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய விஷயம்தான். இந்த பிரெயில்னு பார்க்கும்போது 3 லெவலில் சொல்லிக் கொடுக்குறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு எப்படி சொல்லும் போது கான்சோனன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது ABCD ஜஸ்ட் ஒற்றை எழுத்துக்கள் மட்டும் இருக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது Level 2 சொல்லுவாங்க, Level 2 Grade 2 சொல்லுவாங்க. அந்த Grade 2 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சுருக்க எழுத்துக்கள், ஒரு எழுத்து நம்ம ஒரு பக்க பேஜ் வந்து ஜஸ்ட் அப்படியே என்ன எழுத்து இருக்கோ அந்த எழுத்தை அப்படியே நம்ம பொறிச்சு நம்ம பண்ணோம்னா அந்த புக்கோட லெவல் வால்யூம் பார்த்தீங்கன்னா பெருசாக போயிடும். அப்புறம் அவங்க ஒரு பெரிய பெரிய புத்தகம் சுமக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதில் நம்ம சுருக்க எழுத்துக்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், கண்ட்ராக்ஷன்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ சுருக்க எழுத்துக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு பழகி ஈஸியாக இருக்கும். 3வது நம்ம சொல்ல 3rd grade level செக்ரட்டரி அசிஸ்டன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு போகிறது. மேக்ஸிமம் Grade 1 or 2 பிரெயில் வரைக்கும் அவங்க போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு லூயி பிரெயில் நம்ம மனசில் நினச்சிருக்க ஒரு முக்கியமான காரணம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண பிரெயில் சிஸ்டம் தான். ஸோ அந்த பிரெயில் சிஸ்டம் இருக்கும்போது அது எவ்வளோ தூரம் இந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா அது அவங்களுடைய எம்ப்ளாயி வெளிப்படுத்தியிருக்காங்க. அதனால இந்த பிரெயில் கரிக்குலம், பிரெயில் லிட்ரஸி அது எந்த அளவுக்கு இருக்குது, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் வந்து எந்த விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த பிரெயில் பார்க்கும்போது ஜஸ்ட் நம்ம 2 ஹேண்ட்ஸுமே 4 ஃபிங்கர்ஸ் சொல்லுவோம், அது பிரெயில் மெக்கானிசம் சொல்லுவோம். 2 கைகளும், ஒரு கை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போகும், இன்னொரு கை பார்த்தீங்கன்னா வாசிச்சுட்டே வரும். பிரெயில் ரீடிங் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், எல்லாருமே சீக்கிரம் கற்றுக்கலாம். ஆனால் பிரெயில் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் வந்து அவங்க லேர்ன் பண்ணி எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எப்போவுமே நீங்கள் படிக்க வாசிக்கும் போது நீங்கள் உங்களுடைய இடதுலேருந்து வலது பக்கம் போவீங்க, ஆனால் எழுதும்போது நீங்கள் வந்து உங்களுடைய வலதுலேருந்து இடது பக்கம் எழுதினா தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாக வரும். ஸோ டாட்ஸ் பார்க்கும்போது அவங்க நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் இதை கற்றுக்கிட்டாங்கன்னா எவ்வளோக்களவு ஈஸியாக போக முடியும் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஏன்னா இந்த பிரெயில் வர முக்கியத்துவம் தெரிஞ்சு தான் இன்றைக்கி பார்க்கும்போது ஜாஸ் சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, NVDA சாஃப்ட்வேர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் பார்த்தா ரெஃப்ரெஷர் பிரெயில் டிஸ்பிளேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோடைய முக்கியத்துவம் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்தளவுக்கு இந்த கேஜெட்ஸும் வந்துகிட்டு தான் இருக்குது. வேர்ல்டு பிரெயில் டே முன்னிட்டு இந்த சென்டரில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்கீங்க, அந்த ஃபங்க்ஷனில் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது, இங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன ட்ரைனிங் அவங்களுக்கு உண்டான திறமைகள் எப்படிலாம் ப்ரெசென்ட் பண்ணாங்க அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபங்க்ஷனோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து பிரெயில் வந்து நம்ம எவ்வளோ சிறப்பாக பயன்படுத்துகிறோம்,
அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து மாணவர்களுக்கு நம்ம அதிகமாக காம்படிஷன்ஸில் வச்சு ரீடிங் எப்படி இருக்குது, ரைட்டிங் எப்படி, காம்படிஷன்ஸ் வைக்கும்போது அதில் எந்தளவுக்கு அவங்க ஃப்ளரிஷ் பண்ணி வராங்கன்னு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுக்கப்படுது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷனும் கொடுக்கப்படுறாங்க. ஸோ இது பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட வெளிப்பாடுத்தன்மை வித்தியாசமாக அழகாக வருது. ஸோ வரும்போது அப்படி என்ன ஆகும்னா நம்ம இந்த தடவை பண்ணியிருக்கோம், அடுத்த தடவை இன்னும் நம்ம பெட்டராக பண்ணணும், இன்னும் நம்ம நிறைய போகணும். ஸோ இவ்வளோதான் பிரெயிலில் இருக்கா, இல்லை நம்ம இவ்வளோ தூரம் இன்னும் நல்லா டெவலப் ஆகணும், அந்த கான்செப்ட் வந்துகிட்டே இருக்கு. பிரெயில் இஸ் அ வெரி குட் எசென்ஷியல் ஒன். உங்கள் போத் ஹெமிஸ்பியர் ஆஃப் த பிரெயின் நல்லா ஒர்க் பண்ணணும்னா அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். உங்களை ஆக்டிவாக துரிவாக வச்சுக்கிறது முக்கியம். இன்ஸ்டியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் விஷுவல் டிசபிலிட்டி சென்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லெக்சரர் நம்ம சந்திக்க போகிறோம். ஹலோ மேடம். ஹலோ சார். உங்கள் பேர் சொல்லுங்க. மை நேம் இஸ் கிரேஸ் ஜெபரானி. ஓகே மேடம், எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் லெக்சரராக இருக்கீங்க? நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ பிரெயில் கற்றுக் கொடுத்துட்ருக்குறேன். ஓகே. ஸோ இப்போது வேர்ல்ட் பிரெயில் டே வந்து செலிப்ரேட் பண்ணீங்க, ரெண்டாவது இந்த பிரெயில் கான்செப்ட், பிரெயில் கரிக்குலம், அதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா வந்து இந்த கரிக்குலம் மூலமாக தான் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, அந்த மெத்தடை பற்றி எக்ஸ்பிளைன். இப்போ பிரெயில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். இப்போ அந்த பிரெயிலில் இங்கிலீஷ், தமிழ், அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஏற்ற மாதிரி எல்லா லாங்குவேஜுமே அதில் அடங்கும். அதனால தான் அது யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இப்போ விஷுவல் இம்பேர்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தன்னோட என்ன நினைக்கிறாங்களோ அதை எழுதுறதுக்கும் மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் இந்த பிரெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லூயி பிரெயில் தான் அந்த பிரெயிலில் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அவங்க அதன் மூலமாக தான் பிள்ளைங்க வந்து அந்த பிரெயிலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ டிகிரி வாங்கினாலும் அவங்களுக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து படித்ததுக்கான அர்த்தமே இல்லாமல் போயிடும். இப்போ இவங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிரெயில் கண்டுபிடிச்சதுனால ஸ்டூடெண்ட் வந்து அதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த பிரெயில் மூலமாக தான் எங்களாலேயும் நாங்கள் வந்து எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலும் எங்களால் பிரெயில் எழுதவும் முடியும் வாசிக்கவும் முடியும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தான் அவங்க நிரூபித்து காட்டுறாங்க. ரெண்டாவது இந்த பிரெயில்னால தான் அவங்க இப்போ மனசில் நினைக்கிற ஏதோ இப்போ கவிதைகள் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்காங்க. அவங்களோட நாலேஜ் அதுவும் விஷுவல் இம்பேர்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பாட்டு ஓனம் எழுதுவாங்க, கவிதைகள் எழுதுவாங்க. அந்த நேரம் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் இண்டிபெண்ட்டாக தான் நினைக்கிறத எழுதுறதுக்கு இந்த பிரெயில் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இப்போ கன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாருமே ஓரளவு உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏ டு இசட் எல்லாருக்கும் தெரியுமா பிரெயில்ல? இப்போ யாரையாவது நான் கேட்டா சொல்லுவீங்களா டாட்ஸ்? சவரி, ஏ டு இசட் சொல்லுமா? ஏ இஸ் டாட் 1, பி இஸ் டாட் 1-2, சி இஸ் டாட் 1-4, டி இஸ் டாட் 1-4-5, இ இஸ் 1-5. வெரி குட், வெரி குட். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் ஆல் ஆஃப் யூ. சிட் டவுன். நெக்ஸ்ட் பி ஃபார் பட், சி ஃபார் கேன், டி ஃபார் டூ, அந்த இது எல்லாருக்கும் தெரியுமா? சிவகுமார், எம் ஃபார் மோர், வெரி குட். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம்? கன்ட்ராக்ஷன்ஸ். கன்ட்ராக்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பார்த்தோம்? அண்ட் ஃபார் ஆஃப் தி வித். அண்ட் ஃபார் ஆஃப் தி வித் யாருக்கெல்லாம் தெரியும்? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இந்து, ஸ்டாண்ட் அப் அண்ட் சேமா. அண்டு வந்து 1, 2, 3, 4, 6. அண்டு ஃபார்னா 1, 2, 3, 4, 5, 6. ஹாஃப்னா 1, 2, 3, 5, 6. தேனா 1, 3, 5, 6. வித்னா 2, 3, 4, 5, 6. வெரி குட்.
கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங் சிஸ்டம்க்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட பேச போகிறோம். வாங்க, வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் ஜி காந்திராஜ். எங்கேருந்து வரீங்க? பாண்டிச்சேரி. என்ன படிக்கிறீங்க இங்கே? இங்கே பிஎட் செகண்ட் இயர் படிச்சிருக்கேன். ஓகே. இந்த பிரெயில் கான்செப்ட், இந்த பிரெயில் கான்செப்ட் மூலமாக நீங்கள் படிக்கிறீங்கல்ல, இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நார்மலுக்கும் எங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, நார்மல் ஸ்டூடெண்ட் வந்து லெஃப்ட் டு ரைட் எழுதி லெஃப்ட் டு ரைட்டில் படிப்பாங்க. நாங்கள் வந்து ரைட் டு லெஃப்ட் எழுதி லெஃப்ட் டு ரைட்டில் படிப்போம். இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. இப்போ வந்து அதை ஒரு முறை பண்ணி காட்டும்பாங்க. இது இந்த பிரெயில் வந்து 64 காம்பினேஷன் இந்த ஒரே செல்லில் ஆறே டாட்டில் வந்து அடங்கியிருக்கு. டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியுமா? ஆ, ஓகே சார், பாருங்கள். இதில் வந்து 6 டாட் இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 டாட் இருக்கும். இந்த 6 டாட்டுக்குள்ளே தான் இந்த தமிழில் உள்ள எல்லா எழுத்தும் சரி, இங்கிலீஷில் உள்ள எழுத்தும், எல்லா எழுத்தும் இந்த ஒரு செல்லு கூட தான் அடங்கும். அதை வச்சு தான் நாங்கள் வந்து எல்லாருக்கும் கம்யூனிகேஷன் பண்ணுறது, பிரெயில் கம்யூனிகேஷன் பண்ணுறது. நாங்கள் சொல்ல வர தகவலை இதில் வந்து பரிமாற்றம், சொல்ல வர தகவலை இதில் வந்து நாங்கள் வந்து ஷேர் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு எழுதுறதை பற்றி சொல்கிறேன். எழுதுறது வந்து இப்போ இந்த சைடு ஆ 1, இந்த பக்கம் 1, 2, 3 இருக்கா, இதில் 1 குத்தியாச்சு. இப்போ ஸ்பேஸ் இந்த பக்கம் ஆ ஆ 3, 4, 5, மொத்தம் 6 டாட் இருக்குல்ல சார். ஓகே. ஆக்கு வந்து 1 புள்ளிக்கணக்கு வரும். இப்போ ஆ அதில் வந்து 3, 4, 5, இது வந்து ஆ. இ 2, 4 இ 3, 5. இப்போ வந்து இந்த பேப்பரை இப்போ நம்ம எடுத்து இந்த பக்கம் வந்து எங்களுக்கு புள்ளி வரும். ஓகே. இந்த பக்கம் இது வந்து ஆ 1 கொடுத்ததுனால அந்த 1 வந்து இந்த பக்கம் வந்திருக்கும். 3, 4, 5. இப்போ நான் புள்ளி வந்து இந்த 3 வந்து இந்த பக்கம் கொடுத்தனால இந்த புள்ளி இப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் வந்திருக்கும். 3, 4, 5 இப்படி தான் படிக்கணும். இது வந்து நாங்கள் இப்படி தான், இப்போ பிரெயில் சிஸ்டம் வந்து இப்படி தான். ஓகே, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, மிக்க நன்றி. ஹலோ சார். ஹாய் சார். உங்கள் பேர் சொல்லுங்கள். சார், என் நேம் கார்த்திக். நான் இங்கே கம்ப்யூட்டர் சென்டரில் நான் கம்ப்யூட்டர் டீச் பண்ணிருக்கேன் இங்கே. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லும் போது என்னென்ன கோர்ஸ் நீங்கள் டீச் பண்ணுறீங்க சார்? இங்கே வந்து இப்போ எல்லாருமே லோயர் டிவிஷன் கிளர்க் அப்படின்றதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் வேர்ட், ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், ஒரு ப்ரௌசிங் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் எப்படி ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு கிளரிக்கல் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கேன் சார், யூசிங் ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேர். ஓகே. இப்போ விஷுவலி இம்பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பார்க்கவோ இல்லை அவங்க டைப் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் அது வந்து சிரமமாக இருக்கும். அதுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த ஸ்க்ரீன் ரீடிங்ன்றது, அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அதாவது இது எதுவுமே டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. இப்போ ஸ்க்ரீன் ரீடிங் சாஃப்ட்வேர்ன்றது ஒன்றும் இல்லை, என்விடிஏ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, விச் மீன்ஸ் நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ். அதாவது வாட் எவர் இட் இஸ் அப்பியர்ட் ஆன் த ஸ்க்ரீன் இட் வில் ரீட் அவுட் எவ்ரி திங். இப்போ நீங்கள் வந்து மானிட்டரில் என்னென்ன வருதுன்றத பார்ப்பீங்க இல்லையா, ஒரு ஆஸ் அ சைட்டட் பர்சனா. நான் ஒரு ஆஸ் அ ஒரு பிளைண்டாக இருக்கேன் அப்படிங்க, ஒரு விஷுவல் இம்பேர்ட் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஹியரிங் எல்லாத்தையும் எனக்கு லிசனில் என்னென்ன டிஸ்பிளேல என்னென்ன அப்பியர் ஆகுதோ ஆடியோ அது எல்லாத்தையுமே எனக்கு ஆடியோவாக அவுட்புட் கொடுக்கும், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம் அதை. சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகிறது கேட்குறீங்க, டைப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும்? ஸோ டைப் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் தான், நீங்கள் எப்படி டைப்பிங் கீஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ எல்லாரும் அதே மாதிரி தான் இங்கே இவங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். ஓகே. சோ எந்த ஒரு சைட்டட் யாரா இருந்தாலுமே கீஸை பார்த்து டைப் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஓகே. எல்லாருமே அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அதை பண்ணிட்டு தான் அப்புறம் டைப்பிங் கத்துக்கிட்டு தான் டைப் பண்றாங்க. இல்ல இருந்தாலுமே கீபோர்டில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஷுவலி இம்பேர்டுக்குன்னு ஒரு லோகோ சிம்பிள் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் மூலமா அவங்க ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்களா? என்ன எதுவுமே இல்லை சார், நார்மல் தான். எல்லாரும் என்ன யூஸ் பண்றாங்களோ அதே தான் இங்கேயும் நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் FJ, இதுல வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரியும் FJ அப்படின்னா அதுல ஒரு சின்ன டாட் இருக்கும். சோ அதை வச்சு டக்குனு எஃப்ல போயிட்டு ஜெயில வச்சுட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஓகே. அக்யூரசி, அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கோட ஸ்பீடு, இப்போ இந்த சாஃப்ட்வேர் மூலமாக யூஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் எப்படி இருக்கு சார்? எவ்ரி ஒன் இப்போ ஒரு சைட்டட் பர்சன் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே மவுஸை யூஸ் பண்ணி ஒன்று நான் கிளிக் பண்ணிருப்பாங்க. நாங்கள் எவ்ரி திங் ஃபாலோவிங் பை அ கீபோர்ட், எல்லாமே
கீபோர்ட் ஷார்ட்கட் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி பண்ணால் டக்குன்னு கண்ட்ரோல் சி, கம்ப்யூட்டர்ல போனோம்னா விண்டோஸ் சி, டெஸ்க்டாப் பண்ணுவோம் விண்டோஸ் டி. இப்போ டக்குன்னு ஒரு மெயிலில் இருக்கும், ஒரு கம்போஸ் கொடுக்கணும்னா டக்குன்னு ஆல்ட் சி. நீ என்ன பண்ணுங்க, மவுஸ் வச்சு தேடிட்டு கம்போஸ் எங்கே இருக்குன்னு பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணுங்க. நாங்கள் அப்படி இல்லை, டக்குன்னு ஒரு ஆல்ட் சி கொடுக்கும், ஒரு டேப் கீ கொடுத்து டூ அட்ரஸ் டைப் பண்ணுவோம், சப்ஜெக்ட் டைப் பண்ணுவோம், என்னென்ன வேணுமோ டைப் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். யூஸ் பண்ணால் எல்லாமே கீபோர்டு யூஸ் பண்ணாமல் கீபோர்ட் ஷார்ட்கட் தான் இன்னும் கொஞ்சம் விரைவாக வேலை செய்யலாம். ஓகே, இங்கே படிக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ், கவர்மெண்ட் செக்டரில், ப்ரைவேட் செக்டர்லாம் எப்படி ஜாப்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்? இப்போ இவங்க வந்து இப்போ லோயர் டிவிஷன் கிளர்க் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து இப்போ அவங்களோட எக்ஸாம் ஓனாக எல்லாரும் சைட்டட் பர்சன் எல்லாருமே பொதுவாக எப்படி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தான் இவங்களும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய ஸ்கில் ஏதாவது இருக்குது அப்படின்னா எம்என்சி கம்பெனிலேயே ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ சாஃப்ட்வேரில் நல்லா அவேர் இருக்குது, என்னால் நான் சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்னால் ஒர்க் பண்ண முடியும், எனக்கு நல்லா டெஸ்டிங் எல்லாமே பண்ண முடியும், என்னால் ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். ஒரு வெப் பேஜ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம், ஒரு ஆஃபீஸில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு அப்போ அந்தந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கோ அதில் போயிட்டு அவங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் தகவலுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் விஷுவல் டிசபிலிட்டி சென்டரோட வொக்கேஷனல் ட்ரைனிங் இன்சார்ஜ் திரு காசிமணி இருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ஓகே சார், இப்போ வேர்ல்டு பிரெயில் டே ஜனவரி 4th எவ்ரி இயர் உலகம் ஃபுல்லாக வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்க சார். வந்து பிரெயிலுடைய கண்டுபிடித்தம் வந்து அந்த இன்வென்ஷன் ஆஃப் பிரெயிலுங்கிறது வந்து பார்வையற்றவங்களோட கல்வியில் ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தியிருக்கோம். இன்னைக்கு வந்து பார்வையற்றவங்க பல துறைகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லும்போது இந்த பிரெயிலினுடைய கண்டுபிடித்தம் தான் அது முக்கியமான காரணமாக இருக்கின்றன. ஓகே சார், இப்போ வந்து வொக்கேஷனல் ட்ரைனிங் சொல்லும்போது ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஒர்க்கு, இப்போ ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ஒர்க்கு நீங்கள் வொக்கேஷனல் ட்ரைனிங் இன்சார்ஜாக இருக்கும்போது மாணவர்களுக்கு நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்குறீங்க, அதில் இந்த பிரெயில் மெத்தடு எப்படி பயன்படுது? ஐயா, அதாவது இந்த வொக்கேஷனல் ட்ரைனிங் சென்டரில் வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய சில தொழில் பயிற்சிகள் இங்கே கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதில் வந்து 5 விதமான பயிற்சி நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதில் முக்கியமானது ஒன்று பிரெயில் ஸ்டெனோகிராஃபி செக்ரட்டேரியல் அசிஸ்டன்ட் இங்கிலீஷ். இந்த பயிற்சியானது 1 இயர் பயிற்சி. இதில் வந்து இந்த பிரெயிலில் டிக்டேஷன் எடுக்கிறது ஷார்ட் ஹேண்ட் பயிற்சி இதில் கொடுக்குறோம். பிரெயிலில் டிக்டேஷன் எடுத்துக்கிட்டு அந்த மேட்டரை வந்து அப்படி கம்ப்யூட்டரில் அதை டிரான்ஸ்கிரைப் பண்ணி அந்த வேலையை முடித்துக் கொள்கிறாங்க. அப்போ அவங்க சிறப்பாக ஒரு ஸ்டெனோகிராஃபராக சிறந்த முறையில் பணியாற்ற முடிகிறது. இப்போ வந்து நம்ம கிட்ட இங்கேயே ஒரு இடத்துல ஒரு மார்க்கிங்லாம் இருக்கு ஐயா, இதை பத்தி சொல்லுங்க. இந்த மார்க்கிங் கொஞ்சம் டச் பண்ணிட்டு இதை பத்தி சொல்லுங்க. நம்ம கிட்ட டச் அண்ட் ஸ்மெல் கார்டன் அப்படிங்கிற ஒன்று நாங்கள் வந்து பராமரிச்சுக்கோம், நாங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து நிறைய இங்கே பிளான்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரெயிலில் எழுதி வச்சிருக்கோம். ஒவ்வொரு பிளான்ட் நேம் என்ன, இந்த பொட்டானிக்கல் நேம் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன், தமிழ்லையும் இங்கிலீஷ்ல எழுதி வச்சிருக்கோம். இப்போ இதில் வந்து இது ஓமவல்லி அப்படின்னு இங்கே எழுதியிருக்கோம். இந்த செடி பேர் இது கண்ட்ரி போரேஜ் அப்படின்னு எழுதி வச்சுருக்கோம். வந்து பொட்டானிக்கல் நேம் இது. இதை மாதிரி ஒவ்வொரு செடிக்கு முன்னாடியும் இந்த மாதிரி பிரெயிலில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் பார்வையற்றவங்க இது வந்து என்ன செடின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. சாதனை செய்வோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு வந்து பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம லூயிஸை சொல்லலாம். சின்ன வயசில் ஆக்சிடென்ட் ஆனாலும் அவர் வந்து இந்த பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து சிரமப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சி அதை ஒரு சென்டரில் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன்ஸ் வித் விஷுவல் டிசபிலிட்டி சென்டரில் பிளைண்ட் பீப்புள் வந்து அதை கற்றுக்கும் போது அவங்களோட லைஃப் வந்து எப்படி ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் எளிமையாக அணுகிறதுக்கும் இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் பெரிய உதவியாக இருந்தது. இன்றைக்கி நிகழ்ச்சி கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சென்டர் எடுத்துக்கிட்ட பேசும்போது அவங்க இந்த கான்செப்டை பற்றி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள்கிட்ட அவங்க திறமையை எப்படி வெளிக்கொண்டு வரதுக்கு இந்த பிரெயில் கான்செப்ட் வந்து உதவுது. அதே மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன மாதிரி மெத்தட் மூலமாக பாடத்தை சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றத டெமோ காட்டினாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு பிரெயில் டே ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை எப்படி சிறப்பாக செஞ்சாங்க அப்படின்றதையும் பார்க்கும்போது இந்த பிளைண்ட் பீப்புளுக்கு வந்து இந்த பிரெயில் கான்செப்ட் வந்து எந்த விதத்தில் உதவுது அப்படின்றது இந்த ஃபங்க்ஷன் ஒன்றே எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். குறிவிடை பெறுவது தினேஷ். வணக்கம்.